அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய பம்பன் N8 உளுந்து வந்து விதைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி வந்து, அதாவது அந்த நாற்று ராமேஸ்வரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. உங்களில் யாருக்காவது மல்லிகைப்பூ நாற்று வந்து தேவை அப்படின்னா, இவங்களை வந்து மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்த பகுதிகளில் உள்ள விவசாயிகளில் நிலத்தில் காலிஃப்ளவர் முட்டைக்கோசுகள் இருந்தால் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா, இவங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து இயற்கை முறையில் விளைவித்த கருப்பு கவுனி நெல் வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் இருந்து, அதாவது ஆடுகள் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்காவது ஆடுகள் தேவை அப்படின்னா, இவங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் இருந்து வளர்க்கக்கூடிய நல்ல ஆடுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் சேவல் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அதோடய வெயிட்டு, அதுக்கப்புறம் அதோடய ரேட் எல்லாமே வந்து போட்டிருக்கும். பழனியிலேருந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கூர்பாணி மாடு வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து 70,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டு குட்டிகள் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து. ஸோ இதே மாதிரி உங்களோட வேளாண் விளைபொருட்களையும் இலவசமாக விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க் குரூப்பில் வந்து கமெண்ட் பண்ணி உங்களோட விற்பனை பதிவுகளை வந்து போடுங்க. இது விவசாயிகளுக்கு மட்டும் இலவசம், மற்றபடி ட்ரேடர் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இலவசம் வந்து கிடையாது. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க.